தகசிய உண்மை சேனல் நேர்களுக்கு வணக்கம் பணம் இருந்தால் இன்று உலகில் எதை வேணாலும் விலைக்கு வாங்கலாம் பணத்தின் அவசியமானது இன்று நேற்றல்ல புராண காலங்களில் இருந்தே அதன் தேவை குறித்து குறிப்பிடப்படுது இந்த நிலையில் ஒருவரது வாழ்வை வளமாக்க தேவைப்படுகிற செல்வம் கிடைப்பதற்கு அதற்கு அதிபதியான மகாலட்சுமி ஸ்வர்ண ஆகர்ஷண வைரவர் அஷ்டலட்சுமிகள் மற்றும் குபேரன் இவங்களோட வழிபாடுகளை முறையாக செய்து வர செல்வம் சேர தொடங்கி நம்மளோட வீட்டில் நிலச்சி நிற்கும் இதையடுத்து நம்மளோட வீட்டில் செல்வம் பெருகிட எந்தெந்த பூக்கள் வளர்க்கலாம் என்றும் எந்தெந்த பூக்களுக்கு என்ன குண நலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் வீட்டில் அள்ளிப்பூ செடி வளர்த்தால் செல்வம் பெருகும் தாமரைப்பூ செல்வம் பெருகும் அறிவு வளர்ச்சி பெருகும் நாகலிங்கப்பூ லட்சுமி கடாச்சியம் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் பூவரசம்பூ உடல் நலம் பெருகும் வாடாமல்லி மரண பயம் நீங்கும் மல்லிகை வளர்த்தால் குடும்ப அமைதி பெறும் செம்பருத்தி நோயற்ற வாழ்வு கிடைத்து ஆன்மா பலன் பெருகும் அரளிப்பூ கடன்கள் நீங்கும் அலரிப்பூ இன்பமான வாழ்க்கை கிடைக்கும் ஆவாரம் பூ நினைவாற்றல் பெருகும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்க ரோஜா பூ வந்து நினைத்தது நடக்கும் மறுக்கொழுந்து குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் சம்மங்கி இடமாற்றம் கிடைக்கும் நந்தியாவட்டை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெள்ளை சங்கு பூ சிவ பூஜைக்கு சிறந்தது நீல சங்கு பூ விஷ்ணு பூஜைக்கு சிறந்தது மனோரஞ்சிதம் குடும்ப ஒற்றுமை சிறக்கும் முல்லைப்பூ தொழில் வளர்ச்சி புதிய தொழில்கள் உண்டாக்கும் நித்திய கல்யாணி முன்னேற்றம் அதிகரிக்கும் மஞ்சள் அரளிப்பூ குருவின் அருள் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கிடைக்கும் கடன்கள் பீடை போன்றவை நீங்கும் பவளமல்லி இது தேவலோக புஷ்பமாக இருக்கு இந்த செடியை வீட்டில் வளர்க்கிறது ரொம்பவே அவசியம் இது மூலம் தேவர்கள் ரிஷிகள் அருளும் ஆசியும் கிடைக்கும்